ओम श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमदां कामधेनवे எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது என்னுடைய குருநாதர் பயவாத்திய கோபித சங்கீத கலா ஆச்சாரிய ஸ்ரீமான் ஸ்ரீலஸ்ரீ கும்பகோணம் ராஜப்பா ஐயர் அவர்களை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். கும்பகோணம் ராஜப்பா ஐயர் அவர் கும்பகோணத்தில் பிறந்து கும்பகோணத்தில் வளர்ந்தார். எங்கள் ஊரும் கும்பகோணம்தான். அவருடைய நெருங்கிய சொந்தக்காரர்னு கூட சொல்லலாம். அவர் கும்பகோணத்தில் தான் இருந்தார். அவருடைய குருமார்கள் சாக்கோட்டை ஸ்ரீ ரங்கோயங்கார், கும்பகோணம் அழகை நிம்மியா பிள்ளை, எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த தாங்கிடு திம்மி தாங்கிடு ஜன்னு, இந்த இதை வந்து ரங்கு எங்கார் எப்படி வாசிப்பார், அழக நம்பியா பிள்ளை எப்படி வாசிப்பார், அந்த டோலக்கில் நனிமியான் சாஹிப் எப்படி வாசிப்பார், அவர் டோலக்கில் சில சொற்கட்டுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அதை எங்கள் வாத்தியார் சொல்லி வச்சுருக்கார். வாத்தியார் எனக்கு சொல்லியிருக்கார். அவர் கும்பகோணம் ராஜப்பையருங்கிறது கும்பகோணத்தில் பிறந்தார். சோலைப்பந்தரு, சோலைப்பாமலி ஸ்ட்ரீட்டு. அவருடைய அப்பா பேர் முத்துசுவாமி ஐயர், முத்து தாத்தான்னு கூப்பிடுவோம். எங்கள் காலத்தில் அவரை முத்து தாத்தா அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு தாத்தா முறையை வேணுங்கிறதுனால முத்து தாத்தான்னு கூப்பிடுவோம். இந்த முத்து தாத்தாவும் ஒரு பெரிய மிருதங்க வித்வான். அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் காத்தால் காத்தால் கரணேன்னு சொல்லுவார், சாதம் கருப்பு அவர் போட்டுட்டு சாயங்காலம் நனுமியான் சாஹிபுவும் அவரும் பஜனைக்கு வாசிப்பாளம். மெட்ராஸை பொறுத்தவரையில் நான் அவருடைய முதல் ஸ்டூடெண்ட்டு. அது ஆரம்பித்தது அவர் எனக்கு 60 ஜூன் 6 நினைக்கிறேன் ஆரம்பித்து கொடுத்தார். இதுவரையில் அவர்கிட்ட தான் இன்னும் கத்துன்ருக்கேன். அவர் வந்து இல்லைன்னா கூட அரூபமாக அவர் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துட்டுருக்கார். குருநாதர்னு சொல்லப்போனால் அவரை மாதிரி குருநாதர் கிடைக்கிறது கஷ்டம். எப்படின்னா, கிளாஸுக்கு வந்தவுடனே சாப்பிட்டியா அப்படிம்பார், சாப்பிட்டுட்டியா அப்படிம்பார். கிருஷ்ணானந்த பால கிட்டத்தட்ட 120 பேர் கிளாஸுக்கு அட்டன் பண்ணேன். நான் தான் முதல் ஸ்டூடெண்ட்டு. என்னோட அன்றைக்கி 6 முதல்னு ஒரு பையன் சேதாப்பேட்டிலேருந்து வந்தான், அவன் கத்துண்டா. அவருடைய கும்கி இன்னும் எனக்கு கைக்கு வரல. எனக்கு முன்னாடி இருந்த சிஷ்யர்கள் 2 பேர், ஒன்று ஸ்ரீரங்கராஜபுரம் ஜெயராமன், அதுக்கு முன்னாடி திருச்சி தாய் மாணவன், அப்புறம் திருச்சி தாய் மாணவன் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை போயிட்டார்னு சொல்லுவார். ஜீரங்கராம் ஜெயராமன் கும்பகோணத்திலே தான் இருந்தார். அவர் முதல் ஸ்டூடெண்ட் எடுத்துருந்தேன், 2 ஸ்டூடெண்ட் எடுத்தேன், நான் 3 ஸ்டூடெண்ட்டு. ஆனால் மெட்ராஸை பொறுத்தவரையில் நான் முதல் ஸ்டூடெண்ட். இது ஒரு பெருமைக்காக தான் நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, அவர் கிட்டத்தட்ட 6000-7000 சிஷ்யால் சொல்லி கொடுத்துருக்கேன். அவருடைய 5th ஜெனரேஷன் வந்தாச்சு, எனக்கே 3rd ஜெனரேஷன் வந்தாச்சு. என்னுடைய சிஷ்யனுடைய சிஷ்யம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா அவரை பார்த்துங்களோ 4th 5th ஜெனரேஷன் வந்துடுத்து. அவர்கிட்ட என்னென்னா ரொம்ப எளிமை. எளிமை அப்படின்னு சொன்னால் அதை விட எளிமை பார்க்க முடியாது. அவர் வந்து ஒருத்தருக்கையும் அனாவசியமாக தொந்தரவு கொடுக்காமல் 5 குழந்தைகளை வளர்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை ஆளாக்கி, அதில் கேஆர் கணேஷ் 2nd பையன் மிருதங்கம் வாசிட்டுருக்கா. அவன் என்கிட்ட ரொம்ப அபரிமிதமான ஒரு மரியாதை. அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு நாங்கள் அந்த லயோதியான்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறோம். அந்த ட்ரஸ்ட்டுக்கு நானும் கூட அவனோட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன். வருஷம் அவருடைய நினைவு தினம் பண்ணுறோம். அதையும் எளிமையாக தான் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, அவர் எளிமையாக தான் இருந்தார், எளிமையாகவே வாழ்ந்தார். எளிமைக்கும் எளிமை இசை கொள்கிறோம் போட்டால் கும்பகோணம் ராஜபாபாமான்னு போட்டுடலாம். அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை, அபார ஞானம் அப்படின்னா அது ஒரு அவதாரம்னு சொல்லலாம். ஏதோ ஒரு 5-7 பேசணும்னு சொன்னார் கணேஷ். ஆனால் அது அவரை பற்றி ஒரு 5-7 பேசுகிறதெல்லாம் ரொம்ப
ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் இருந்த வரையில் ஒரு 40-42 வருஷம் வச்சுக்கலாம், அதுவே ஒரு புஸ்தகம் போடலாம். ஏன்னா ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு அவர் ஒன்றும் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இல்லை, அவருடைய சிஷ்யர்கள் இன்றைக்கி என்டையர் வேர்ல்டு உலகம் முழுக்க வாசின்னு இருக்கா. உலகம் முழுக்க வாசிக்கக்கூடிய திறமையுள்ள சிஷ்யர்களே அவர் உருவாக்கியிருக்கார். அவர் என்கிட்ட முதல் குரல் அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ப்ராக்டிஸ்னால் என்னன்றதுக்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மைவருத்த கூலி தரும். அது முதல் குரல் அவர் தான் சொல்லிக் கொடுத்தார் எனக்கு. இது என்ன மாமான்னு, இது திருக்குறள்டா, திருவள்ளுவர்னு எழுதியிருக்காருங்க. ஏன்னா முண்டகண்மன் கோயில் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு திருவள்ளுவர் ஸ்டாச்சு தாண்டி தான் போகும். எனக்கு அந்த புக்கு 1935 திருக்குறள் புக்கு, அதை எனக்கு கொடுத்தார் பழைய புக்கம். அதை நான் அப்புறம் படித்தேன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு எனக்கு சொசைட்டியில் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எங்கள் வாத்தியார் குரு ராஜப்பேர் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மரியாதை இதெல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுத்தது தான். அது ஒன்றும் இல்லாமல் இன்னும் பிளெயினாக சொல்லப்போனால், இது நான் வந்து பப்ளிக்கில்னால் நான் பயப்படல, என்னுடைய ஒரு வேளை சாப்பாடு அவர் இன்றைக்கி போடுறார். மூணு வேளை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அதில் ரெண்டு வேளை யூனியன் பேங்க், நான் வேலை செய்ய யூனியன் பேங்க் போடுறது, ஒரு வேளை எங்கள் வாத்தியார் போடுறேன். இது சத்தியம். ஏன்னா அவருடைய என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய உடல் நலன், என்னுடைய குடும்ப நலன் எல்லாத்தையும் இப்போவும் பார்த்துட்டுருக்கார். இப்போவும் நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அந்த கோர்வையை அப்ரூவ் பண்ணி சொல்கிறார், ஜதி கட்ட சொல்கிறார். இதெல்லாம் அவருடைய அனுகிரகம். அவர் எளிமையாக வாழ்ந்தார், எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார். இப்போது என்னுடைய சிஷ்யன் பாலாஜின்னு ஒருத்தன் தெலுங்கு, அவனுக்கு தமிழ் வராது. அவன் தான் எங்கிட்ட சொன்னான், சார் உங்கள் வாத்தியார் இப்போ வந்து யூஎஸில் நார்த் கரோலினா அதில் அவதாரம் பண்ணியிருக்கார் சார், அங்கே ஏதோ பிரச்சனை, அங்கே போயிட்டார் சார்ன்றான். அதனால் இந்த ஜென்மாவில் அவர் லயத்துக்காக ராஜப்பையனுங்கிற ஒரு உடம்பை எடுத்துட்டு அதை இங்கே வந்து பண்ணி சரியாக பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5,000-6,000 பேரில் சொல்லி கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிட்டார். பூத உடல் தான் மறைஞ்சிருக்கே தவிர அவருடைய அனுகிரகம், அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணம் எங்களுக்கு இருக்குது. நான் என்னை பொறுத்தவரையில் காஞ்சி மகா பிரிவாள் எனக்கு கண்கண்ட தெய்வம். ராகவேந்திர சுவாமிகளை கும்பிடுவேன். அந்த குருமார்களில் எங்கள் வாத்தியார் கும்பகோணம் ராஜப்பையர் அவர்களையும் நான் வச்சுருக்கேன். அவர் இன்றைக்கி என்னுடைய க்ஷேம நலன்கள், என்னுடைய அறிவு எல்லாத்தையுமே வகுத்து கொடுத்துருக்கார். எந்த காலத்திலையும் நான் அவரை மறக்க மாட்டேன். அவருக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். நமஸ்காரம்.